தமிழ் தாத்தா ஊவேசா. ஐயா ஐயா, வெளியில் யாரோ அழைக்கும் குரல் கேட்டு வீட்டுக்குள் இருந்த முதியவர் வாசலுக்கு வந்தார். யாரோ உதவி கேட்டுத்தான் வந்திருப்பார் என்று நினைத்து வந்தவருக்கு வியப்பு. வாசலில் நின்றவரை பார்த்தால் அவர் பெரிய மனிதராகவும் நல்ல படிப்பாளியாகவும் தெரிந்தார். அவர் முகத்தில் அப்படி ஒரு தெளிவு இருந்தது. என்ன வேண்டும் என்று வீட்டுக்காரர் கேட்டார். தங்கள் வீட்டில் பழைய ஓலைச்சுவடிகள் நிறைய இருப்பதாக கேள்விப்பட்டு வந்தேன். அவற்றில் தமிழ் மொழியின் சிறந்த இலக்கியங்கள் இருக்கலாம். ஓலைச்சுவடியில் உள்ளனவற்றை எல்லாம் எழுதி புத்தகமாக அச்சிட்டு வருகிறேன். உங்கள் வீட்டில் உள்ள சுவடிகளை கொடுத்தால் அவற்றை பார்த்து எழுதிவிட்டு திருப்பி தந்து விடுவேன். இந்த உதவியை மறுக்காமல் தாங்கள் செய்தல் வேண்டும் என்று வந்த பெரியவர் கூறினார். இதனை கேட்ட வீட்டுக்காரருக்கு சினம் வந்துவிட்டது. நாளை ஆடி பெருக்கு. விடியற்காலையில் ஆற்றில் விடுவதற்காக வீட்டில் கொஞ்சம் ஓலைச்சுவடிகள் வைத்திருக்கிறேன், அது உனக்கு பொறுக்கவில்லையா என்று கத்தினார். ஓலைச்சுவடிகளை படிக்க வேண்டுமே தவிர அவற்றை ஏன் ஆற்றில் விட வேண்டும் என்று வந்தவர் கேட்டார். வீட்டுக்காரர் மேலும் சினம் கொண்டார். அது உமக்கு தேவையில்லாதது. ஆடிப்பெருக்கு நாளில் சுவடிகளை ஆற்றில் விட்டால் புண்ணியம் என்பது சாஸ்திரம். அவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடாது என்று கூறி வந்தவரை விரட்டினார். பெரியவர் வீட்டுக்காரரிடம் எவ்வளவோ கெஞ்சி கேட்டும் அவர் ஓலைச்சுவடிகளை தர ஒத்துக்கொள்ளவில்லை. வந்தவரோ அதற்கு மனம் தளரவில்லை, அந்த ஊரை விட்டு செல்லவில்லை. அந்த வீட்டுக்காரருக்கு தெரியாமல் அன்றிரவு வேறொரு வீட்டுத் திண்ணையில் படுத்து கொண்டார். குளிரும் பனியும் அவரை வாட்டின. காலையில் கோழி கூவியதும் அந்த வீட்டுக்காரர் ஓலைச்சுவடிகளுடன் ஆற்றுக்கு செல்வதனை பார்த்தார் அந்த பெரியவர். அவரை பின்தொடர்ந்து மறைந்து மறைந்து சென்று ஒரு புதருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு நடப்பதனை எல்லாம் பார்த்து கொண்டு இருந்தார். வீட்டுக்காரர் நீராடிய பின் ஓலைச்சுவடிகளை ஆற்றில் விட்டு சென்றார். அவர் விட்டு சென்ற ஓலைச்சுவடிகளை பெரியவர் தேடி எடுத்தார். அவற்றில் இருந்த ஈரத்தை தன் வேட்டியால் துடைத்தார். அங்கேயே சுவடிகளை வாசிக்க தொடங்கினார். அவர் கண்களில் கண்ணீர் பெருகியது. அவர் தேடி தேடி அலைந்த அருந்தமிழ் இலக்கியங்கள் சில அச்சுவடிகளில் இருந்தன. இந்நிகழ்வு இன்றே ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி என்னும் ஊரில் நடைபெற்றது. அந்த பெரியவரே உவே சுவாமிநாதர். அந்த காலத்தில் தாளோ எழுத்துக்களோ இல்லை. பனை ஓலையை பக்குவப்படுத்தி அதில் எழுத்தாணி கொண்டு எழுதுவர். அவ்வாறு எழுதப்பட்ட ஓலைக்கு ஓலைச்சுவடி என்று பெயர். அக்காலத்தில் இலக்கியங்களும் இலக்கணங்களும் ஓலைச்சுவடிகளில் தான் எழுதப்பட்டன. ஆணியால் ஓலையில் எழுதும் போது ஓலை கிழியாமல் எழுதல் வேண்டும். அதனால் ஓலைச்சுவடி எழுத்துக்களில் புள்ளி இருக்காது, ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு வேறுபாடு இருக்காது. பேரன் என்பதனை பெறன என்பது வாசிக்கலாம், பேரன என்றும் வாசிக்கலாம். முன்னும் பின்னும் உள்ள வரிகளை வைத்து பொருள் கொள்ளுதல் வேண்டும். பிழையில்லாமல் எழுத வேண்டும் என்பதற்காக உவேசா வெவ்வேறு சுவடிகளை வைத்து பலமுறை ஒப்பிட்டு பார்த்த பின்னரே அவற்றை அச்சுக்கு அனுப்பினார். அவ்வாறு எழுதப்பட்ட சுவடிகளை வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக வழங்கினார். உவே சாமிநாதர் நாம் அவ்விலக்கியங்களை படிப்பதற்காக அவர் ஓய்வின்றி உழைத்தார். அதனால் அவரை தமிழ் தாத்தா உவேசா என்று அன்போடும் உரிமையோடும் நாம் அழைக்கிறோம். குறிஞ்சிப்பாட்டு என்னும் சுவடியை அச்சில் பதிப்பதற்காக எழுதி கொண்டிருந்தார். அச்சுவடியில் 99 வகையான பூக்களின் பெயர்கள் இருந்தன. அவற்றுள் 96 பூக்களுடைய பெயர்கள் மட்டுமே தெளிவாக இருந்தன. 3 பூக்களின் பெயர்கள் தெளிவாக இல்லை. ஆனால் 3 பூக்கள் தானே தெரியவில்லை என அவர் விட்டுவிடவில்லை. அந்த பூக்களின் பெயர்கள் தெளிவாக உள்ள சுவடி யாரிடமாவது இருக்காதா என்று மறுபடியும் ஊர் ஊராக விடுவிடாக தேடிச் சென்றார். குறிஞ்சிப்பாட்டு 10 நூல்களில் ஒன்று. இதன் ஆசிரியர் கபிலர். பல மாதங்கள் கழித்து அவர் தேடிய பூக்களின் பெயர்கள் உள்ள சுவடி ஒன்று கிடைத்தது. அதன் பிறகே அந்நூலை அச்சுக்கு கொடுத்தார். எதனையும் அரைகுறையாக செய்ய விரும்பாத சுறுசுறுப்பான அந்த தாத்தா தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியை மேற்கொண்டார். அவர் பிறந்த ஊர் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமதானபுரம். அவருடைய இயற்பெயர் வேங்கடரத்தினம். அவருடைய ஆசிரியர் பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். அவருடைய ஆசிரியர் அவருக்கு வைத்த பெயர் சுவாமிநாதன். அதனால் அவர் உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் என்பதன் சுருக்கமாகவே ஊவே சா என்று அழைக்கப்பட்டார். 19/2/1855 ஆண்டு பிறந்த அவர் 28/4/1942 ஆண்டு இயற்கை எழுதினார். தம் வாழ்க்கை வரலாற்றை ஆனந்தவிடன் இதழில் தொடராக எழுதினார். அது என் சரிதம் என்னும் பெயரில் நூலாக வெளிவந்தது. அவர் தொடங்கிய தமிழ் பணி இன்னும் முழுமை அடையவில்லை. அவருடைய பேரப்பிள்ளைகளை நாமும் அப்பணியை தொடர்வோம். சிறப்பு குறிப்புகள். ஊவேசா அவர்களின் பெயரால் 1942 நிறுவப்பட்ட டாக்டர் ஊவே சாமிநாதன் நூல் நிலையம் இன்று சென்னையில் உள்ள பெசன் நகரில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. ஊவேசா அவர்களின் தமிழ் பணிகளை வெளிநாட்டு அறிஞர்களான ஜியு போப்,
சூலியன் மின்சோன் ஆகியோர் பெரிதும் பாராட்டியுள்ளனர். நடுவண் அரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில் 2006 அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்து ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் சில இடங்கள் கீழ்திசை சுவடிகள் நூலகம் சென்னை, அரசு ஆவண காப்பகம் சென்னை, உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் சென்னை, சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர். ஊவேசா பதிப்பித்த நூல்கள் 8 தொகை 8, 10 பாட்டு 10, சீவக சிந்தாமணி 1, சிறப்பதிகாரம் 1, மணிமேகலை 1, புராணங்கள் 12, உலா 9, கோவை 6, தூது 6, மென்பா நூல்கள் 13, அந்தாதி 3, பரணி 2, மும்மணி கோவை 2, இரட்டை மணிமாலை 2, வீரபிரபந்தங்கள் 4. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு 6ஆம் வகுப்பில் திருவருட்பா பார்த்தோம், திருக்குறள் பார்த்தோம், 3வது பாடம் வந்து தமிழ் தாத்தா உவேசா. நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் வந்து திருப்பி திருப்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து மனசில் பதிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு இதில் எந்த கொஷின் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணலாம். 6th to 12th வர வீடியோஸ் நான் வந்து போடுவேன், நீங்கள் வந்து அதை ரெகுலராக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.